Hi students, this is Alex here. Exercise 1.3, question number 1. Using the given Venn diagram, write the elements of the following. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம செட் ஏ என்ன அப்படின்னு எழுதுறோம். ஸோ செட் ஏ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏவோட ஃபுல் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது உள்ள வர்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம செட் ஏ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதில் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 2, 10, 8, 4, 7. ஸோ இதெல்லாம் வந்து செட் ஏ. சப்டிவிஷன் 2, செட் பி. ஸோ செட் பி வரும்போது மறுபடியும் கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்காக நான் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பியோட ஃபுல் சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இது உள்ள வர்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ 4, 7, 9, 6, 3, 11. அடுத்தது சப்டிவிஷன் 3, ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி அப்படின்னும் போது நம்ம ஏ அண்ட் பி கம்ப்ளீட்டாக எடுத்து எழுதணும். ஸோ 2, 10, 8, 4, 7, 9, 6, 3, 11. ஸோ இவ்வளோ எலிமெண்ட்ஸும் வரும். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி. ஃபோர்த் சப்டிவிஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னும் போது ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்குது, அது இந்த டயக்ராம்லேருந்தே நமக்கு தெரியுது. 4, 7 இருக்கு. அடுத்தது சப்டிவிஷன் 5, ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்றது ஏ செட்டில் பி எலிமெண்ட்ஸ் வரக்கூடாது. அப்போது இந்த 4 and 7ன்றது பியோட எலிமெண்ட்ஸ் இல்லையா, அது இதில் வரக்கூடாது. வெறும் இந்த பார்ட் மட்டும் இருக்கணும், 2, 10 and 8. அடுத்த சப்டிவிஷன் 6th வந்து பி மைனஸ் ஏ. இதில் பி எலிமெண்ட் பட் ஆனால் ஏ வரக்கூடாது. 4 and 7 அப்படின்றது ஏ எலிமெண்ட்டும், ஸோ அதனால் அது வரக்கூடாது. வெறும் இந்த 9, 6, 3, 11 இது மட்டும்தான் வரணும். அடுத்தது 7th சப்டிவிஷன் ஏ டேஷ். ஏ டேஷ் அப்படின்னும் போது இந்த ஃபுல் ஏ சர்க்கிளை விட்டு வெளியே இருக்கிறது, ரெட் கலர் சர்க்கிள் நம்ம போட்டிருக்கோம், அதை விட்டு வெளியே இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9, 6, 3, 11. அது போக ரெண்டு சர்க்கிளுக்கு வெளியே 1 and 12 இருக்கு, அந்த எலிமெண்ட்ஸும் வரும். அடுத்தது சப்டிவிஷன் 8, பி டேஷ். பி டேஷ் அப்படின்றது இந்த ப்ளூ கலர் சர்க்கிளை தவிர வெளியே இருக்கிறது. ஸோ அது வந்து 2, 10, 8, அதுக்கப்புறம் 1, 12 இதெல்லாம் வரும். அதுக்கடுத்தது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அப்படின்னும் போது இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதுறோம். ஸோ நம்ம லைன் எழுதும்போது 2, 10, 8, 4, 7, 2, 10, 8, 4, 7, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 9, 6, 3, 11, 9, 6, 3, 11, அதுவும் போக வெளியே வந்து 1 and 12 இருக்கு. ஸோ இது வேணும்னா நம்ம ஆர்டராகவும் எழுதலாம். நான் ஜஸ்ட் அதுலேருந்து காப்பி பண்ணும்போது இருக்கிற ஆர்டரில் நான் எழுதியிருக்கேன். எக்ஸசைஸ் 1.3, குவெஸ்டின் நம்பர் 2. நமக்கு ஃபைண்ட் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் உள்ள செட் ஏ அண்ட் செட் பி எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அதாவது 2, அதுக்கடுத்தது 6, அதுக்கடுத்தது 10, 14. மறுபடியும் பி எலிமெண்ட்ஸில் ஆல்ரெடி 2 என்டர் பண்ணியாச்சு, அதனால திருப்பி எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் 5, 14 ஆல்ரெடி எழுதியாச்சு, அதனால் அதை விட்டுட்டு 16. ஸோ ரிப்பீட்டேஷன் இல்லாமல் நம்ம எழுதுகிறோம். இப்போ அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னும் போது ஏன் பியில் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ். ஸோ 2 காமனாக இருக்குது, 14 காமனாக இருக்குது, ஸோ அது எழுதியாச்சு. அடுத்தது ஏ மைனஸ் பி அப்படின்னும் போது அது வந்து செட் ஏ, பட் பி எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ 2 and 14 நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இந்த 2ஐயும் 14ஐயும் பி எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா பேலன்ஸ் வந்து 6 and 10. அடுத்தது பி மைனஸ் ஏ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பி மைனஸ் ஏன்னு வரும்போது செட் பி, பட் ஆனால் ஏ எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். ஏ எலிமெண்ட்ஸ் வந்து 2 and 14 இருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 5 and 16 இந்த ரெண்டு எலிமெண்ட் மட்டும் இருக்கும். சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு செட் ஏ அண்ட் பியில் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ யூனியன் பி எழுதணும். ஸோ ஏ யூனியன் பியில் இதை நம்ம கம்பைன் பண்ணும்போது ஏ பி சி இ யு ஏ எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணியாச்சு. பட் இதில் ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. ஸோ இதில் ஏ ஆல்ரெடி எழுதியாச்சு, இ ஆல்ரெடி எழுதியாச்சு, இப்போ ஐ எழுதணும், அதுக்கப்புறம் ஓ எழுதணும், பட் யூ ஆல்ரெடி எழுதியாச்சு அதனால் அது எழுத வேண்டாம். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி வரும்போது இது ரெண்டுத்துலேயும் இருக்க காமன் எலிமெண்ட்ஸ் ஏ, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் யு. அடுத்தது ஏ மைனஸ் பி அப்படின்னும்போது இது செட் ஏ, பட் பி எலிமெண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஏவை ரிமூவ் பண்ணலாம், ஏன்னா இங்கே ஏ இருக்குது, இ ரிமூவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் யூ ரிமூவ் பண்ணலாம், வேறு எதுவும் ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ, இது வந்து செட் பி, பட் ஏ எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இதில் எதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஏ, இ அண்ட் யூ ரிமூவ் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் வந்து ஐ அண்ட் ஓ இருக்குது. ஸோ அதுதான் வந்து பி மைனஸ் ஏ, ஐ அண்ட் ஓ. சப்டிவிஷன் த்ரீ, இதில் முதல்ல நம்ம செட் ஏ அண்ட் பி எலிமெண்ட்ஸை முதல்ல லிஸ்ட் பண்ணணும். இப்போ ஏ ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங் டு நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. செட் பி பார்த்தோம்னா இது வந்து ஹோல் நம்பர் லெஸ் தேன் 6. இப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் தான் எழுதணும், ஏன்னா லெஸ் தேன் 6, 6 விட கம்மி. இப்போ நம்ம ஏ யூனியன் பி அப்படின்னு எழுதும்போது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணியாச்சு. ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து காமன் எலிமெண்ட்ஸ். ஸோ காமன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஏ மைனஸ் பி அப்படின்னும் போது பி எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம 1, 2, 3, 4, 5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏயில் வந்து 6, 7, 8, 9, 10 இருக்கும். அடுத்தது பி மைனஸ் ஏ அப்படின்றது செட் பி, பட் ஏ எலிமெண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ ஏ எலிமெண்ட் வந்து நம்ம 1, 2, 3, 4, 5 ரிமூவ் பண்ணிட்டோம்னா வெறும் 0 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன், செட் ஏ அப்படின்றது செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் தி வேர்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதும் போது ரிப்பீட்டேஷன் இல்லாமல் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம் இருக்குது, ஏ இருக்குது. ஸோ நம்ம எழுதுனதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம், எம்ஏ, இங்கே ஒரு எம்ஏ இருக்குது. அடுத்தது டி, பட் டி வந்து அகைன் இந்த இடத்துலையும் இருக்குது. அது போக ஹெச், இ, ஸோ அது எதுவும் ரிப்பீட்டேஷன் இல்லை. அதுக்கப்புறம் ஐ, சி, எஸ், ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே கேன்சல். செட் பி, இது வந்து லெட்டர்ஸ் இன் த வேர்ட் ஜாமெட்ரி. ஸோ ஜி இ, ஸோ ஜி இ எழுதியாச்சு, இன்னொரு இ இங்கே இருக்கு. அடுத்தது ஓ எம் எழுதியாச்சு, ரிப்பீட்டேஷன் இல்லை. அதுக்கப்புறம் டி ஆர் ஒய், ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன் இல்லாமல் பியில் இருக்கதை இங்கே ஜாயின் பண்ணோம். ஸோ ஜி எழுதணும், அடுத்தது இ ஆல்ரெடி எழுதியாச்சு, அதுக்கப்புறம் ஓ எழுதணும், அடுத்தது எம் ஆல்ரெடி எழுதியாச்சு, டி ஆல்ரெடி எழுதியாச்சு, அதுக்கப்புறம் ஆர் எழுதலை, அப்புறம் ஒய் எழுதலை. இப்போ நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னும் போது ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ். ஸோ இல்லை காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எம் காமனாக இருக்குது, அதுக்கப்புறம் டி காமனாக இருக்குது, அதுக்கப்புறம் இ காமனாக இருக்குது, வேறு எதுவும் காமனாக இல்லை. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எம் டி இ. அடுத்தது ஏ மைனஸ் பி அப்படின்னு வரும்போது நம்ம ஏல இருந்து பி எலிமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த காமன் எலிமெண்ட்ஸ் இஎம்டி மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். அது ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி ஏ இங்கே இருக்குது, ஹெச், அடுத்தது ஐ, அடுத்தது சி, அடுத்தது எஸ், இதெல்லாம் எழுதிடலாம். இதே மாதிரி பி மைனஸ் ஏ எழுதும்போது பியில் இருந்து ஏல காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜி ஓ ஆர் ஒய்,
எக்ஸசைஸ் 1.3 க்வெஸ்சன் நம்பர் 3 நமக்கு யூனிவர்சல் செட் செட் ஏ அண்ட் செட் பி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஃபாலோயிங் செட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏ டேஷ் இருக்கு. ஸோ ஏ டேஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏல இல்லாத எலிமெண்ட்ஸ் பட் யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து ஏ இருக்கு யூனிவர்சல் செட்டில், அது எடுத்துக்கணும், ஏன்னா அது வந்து ஏல இல்லை. ஸோ பி இருக்கு எடுக்கக்கூடாது, அடுத்தது சி எடுத்துக்கணும், டி எடுக்கக்கூடாது, ஏன்னா டி வந்து செட் ஏல இருக்கு. அடுத்தது இ எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எஃப் எடுக்க முடியாது, அதுக்கப்புறம் ஜி ஹெச் எடுக்க முடியாது. ஸோ ஏ டேஷ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது சப்டிவிஷன் 2, இதில் பி டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ பி டேஷ் அப்படின்றது பியில் இல்லாத எலிமெண்ட் பட் யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஏ வந்து இங்கே இருக்கு எழுத முடியாது, ஸோ பி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மால் பி, அதுக்கப்புறம் சி, டி எடுக்க முடியாது, இ எடுக்க முடியாது, ஸோ எஃப் அண்ட் ஜி ஹெச் எடுக்க முடியாது, இது பி டேஷ். அடுத்தது சப்டிவிஷன் 3, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னும் போது ஏ டேஷ் அண்ட் பி டேஷை நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பி சி, அதுக்கப்புறம் டி இல்லை, அதுக்கப்புறம் இ எஃப் ஜி. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும் பட் ரிப்பீட்டேஷன் எடுக்கக்கூடாது. சி வந்து ரெண்டு இடத்துல இருக்குது பட் அதை ஜியும் ரெண்டு இடத்துல இருக்குது, நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. அடுத்தது சப்டிவிஷன் 4, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னும் போது ஏ டேஷ் அண்ட் பி டேஷில் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி இங்கே இருக்குது, ஸோ பி டேஷ்லேயும் வந்து சி இருக்குது, அதே மாதிரி இங்கே ஜி, ஸோ இதுலேயும் வந்து ஜி. ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் நம்ம எழுதணும். ஸோ இது வந்து சி, அதுக்கப்புறம் ஜி. அப்புறம் 5th சப்டிவிஷன், ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். இதை நம்ம ரெண்டு பார்ட்டாக எடுத்துக்கணும், இங்கே எழுதிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஏ யூனியன் பி என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏ யூனியன் பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் நம்ம ஜாயின் பண்ணணும். க்வெஸ்சன் வந்து ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ பி, அதுக்கப்புறம் சி கிடையாது, அப்புறம் டி இருக்கு, அப்புறம் இ எஃப் ஜி கிடையாது, அதுக்கப்புறம் ஹெச். ஸோ நம்ம ஏ யூனியன் பி எழுதியிருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் எழுதணும். ஸோ இதில் இல்லாத எலிமெண்ட்ஸ், ஸோ இல்லாத எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா சி, அதுக்கப்புறம் ஜி. நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன், இதில் ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு பார்க்கணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது க்வெஸ்சனில் கொடுத்துருக்க செட் ஏ அண்ட் பி இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டி, ரெண்டு இடத்துலையும் டி இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துலையும் ஹெச் இருக்குது. ஸோ டி அண்ட் ஹெச் இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்குது. பட் இதை யூஸ் பண்ணி ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படின்னும் போது இதில் இல்லாத எலிமெண்ட்ஸ் ஏ பி சி டி இருக்குது, எழுதக்கூடாது. ஸோ இ, அதுக்கப்புறம் யூனிவர்சல் செட்லேருந்து எடுக்கணும், இ எஃப் அண்ட் ஜி. அடுத்தது 7th சப்டிவிஷன், ஸோ நீங்கள் எழுதலாம். 7th சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஏ டேஷோட ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 1st சப்டிவிஷனில் ஏ டேஷ் ஹோல் டேஷ் வேணும் இல்லையா, ஆல்ரெடி 1st சப்டிவிஷனில் நம்ம ஏ டேஷ் போட்டிருக்கோம். ஸோ அதிலிருந்து இதில் இல்லாத எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி டி எஃப் ஹெச். அடுத்தது 8th சப்டிவிஷன், பி டேஷ் ஹோல் டேஷ். இப்போ இது வந்து ஆல்ரெடி பி டேஷ் நம்ம 2nd சப்டிவிஷனில் போட்டிருக்கோம். ஸோ இதில் இல்லாத எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டி இ ஹெச். எக்ஸசைஸ் 1.3 க்வெஸ்சன் நம்பர் 4 நமக்கு யூனிவர்சல் செட் செட் ஏ செட் பி கொடுத்துருக்காங்க. ஃபைன் த ஃபாலோயிங் செட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் இருக்கு. ஸோ ஏ டேஷ் அப்படின்றது ஏல இல்லாத எலிமெண்ட் பட் யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எலிமெண்ட். இப்போலேருந்து 1, 3, 5, 7 இருக்குது. ஸோ அது இல்லாத எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 2, 4, 6. அடுத்தது சப்டிவிஷன் 2, இது வந்து பி டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து 0, 2, 3, 5, 7 இருக்கு இல்லையா. அப்போ இதில் இல்லாத எலிமெண்ட்ஸ் அப்படின்னா 1, அதுக்கப்புறம் 4, தென் 6.
அடுத்தது சப்டிவிஷன் 3. இப்போ நமக்கு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் வேணும். ஸோ சப்டிவிஷன் 1 and 2 நம்ம ஏ டேஷ் அண்ட் பி டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை யூனியன் பண்ணும்போது நமக்கு 0, 1, 2, 3 இல்லை, அப்புறம் 4, 5 கிடையாது, அப்புறம் 6. அடுத்தது சப்டிவிஷன் 4. சப்டிவிஷன் 4ல பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் காமன் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷனில் இருக்கு. ஸோ காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4, அதுக்கப்புறம் 6. அடுத்தது சப்டிவிஷன் 5. ஏ யூனியன் பியோட ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல ஏ யூனியன் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின்ல வந்து ஏ பியும் யூனியன் கண்டுபிடிச்சா 0, 1, 2, 3, 4 இல்லை, 5 இல்லை, சாரி 5 இருக்குது, 6 இல்லை, 7. அப்போ நம்ம இதிலிருந்து ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னும் போது 4 and 6 ஏன்னா இதில் இல்லாத எலிமெண்ட்ஸ் எழுதணும். அடுத்தது சப்டிவிஷன் 6. ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். பட் முதல்ல நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே 1 இல்லை, 2 இல்லை, 3 காமனாக இருக்குது, 3, 5, 7 காமனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா 3, 5, 7, இங்கே 3, 5, 7. ஸோ நம்ம 3, 5, 7 அப்படின்னு எழுதுனதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஹோல் டேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இல்லாத எலிமெண்ட் 0, 1, 2, 4, 6. அடுத்தது சப்டிவிஷன் 7 இங்கே எழுதலாம். சப்டிவிஷன் 7ல் வந்து நமக்கு ஏ டேஷ் ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ டேஷ்லேருந்து அதில் இல்லாத எலிமெண்ட் இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷனில் இல்லாத எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7. சப்டிவிஷன் 8 பி டேஷ் ஹோல் டேஷ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பி டேஷில் இல்லாத எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஸோ 0, 2, 3 அதுக்கப்புறம் 5, 7. எக்ஸசைஸ் 1.3 க்வெஸ்சன் நம்பர் 5. ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் 1 பாருங்கள், இதில் வந்து பி அண்ட் கியூ இருக்குது இல்லையா. ஸோ இந்த சப்டிவிஷன் 1ல் வந்து நம்ம பி மைனஸ் கியூ அப்படின்னு எடுத்தோம்னா கியூ எலிமெண்ட்ஸை பியில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ 1 இங்கே இல்லை, அதனால் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. 3 இருக்குது, 5 இருக்குது, 11. ஸோ 3, 5, 11 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து பி மைனஸ் கியூவில் 2 and 7 இது மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 எலிமெண்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கியூ மைனஸ் பி அப்படின்னா பி எலிமெண்ட்ஸை கியூவில் சப்ட்ராக்ட் பண்ணோம். மறுபடியும் நம்ம வந்து அந்த காமன் எலிமெண்ட்ஸாக நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ சப்ட்ராக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3, 5, 11. ஸோ 3, 5, 11. ஸோ இப்போது கியூவில் வந்து பி எலிமெண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் கியூவில் ரிமைனிங் வந்து 1 தான் இருக்கும். இப்போது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், அதாவது பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கியூ அப்படின்னா நமக்கு பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டு யூனியன் பண்ணும்போது நமக்கு 1, 2 and 7 கிடைக்கும். இப்போ இதே மாதிரி சப்டிவிஷன் 2, ஆர் அண்ட் எஸ் இருக்குது. ஸோ ஆர் மைனஸ் எஸ் அப்படின்னும்போது நம்ம காமன் எலிமெண்ட்ஸும் முதல்ல மார்க் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல், அதுக்கப்புறம் என், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ மீதி வேறு எதுவுமே காமன் கிடையாது. ஸோ இங்கே ஜே அண்ட் கியூ வந்து இங்கே இல்லை. இப்போது ஆர் மைனஸ் எஸ் அப்படின்னா எஸ் எலிமெண்ட்ஸை இதில் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ மீதி மட்டும் எம்ஓபி இது மூணும் வரும். அதுக்கப்புறம் எஸ் மைனஸ் ஆர் அப்படின்னும் போது இதை ரிமூவ் பண்ணிட்டால் வெறும் ஜே மட்டும் வரும். இப்போ நமக்கு ஆர் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் எஸ் அப்படின்னா ஆர் மைனஸ் எஸ் யூனியன் ஆஃப் எஸ் மைனஸ் ஆர். இது ரெண்டு யூனியன் பண்ணும்போது நமக்கு வந்து ஜே எம் ஓபி இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே ஜே அண்ட் கியூ வரும். ஸோ இந்த இடத்துல கியூவும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர்.
முதல்ல காமன் எலிமெண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். ஸோ 5 இருக்குது, அதுக்கப்புறம் 7 இருக்குது. இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னும் போது ஒய் எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது 6 மட்டும் வரும். அப்புறம் ஒய் மைனஸ் எக்ஸ் வரும்போது இதில் 9 and 10 வரும். இப்போ டோட்டலாக எக்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய் வரும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற எலிமெண்ட்ஸ் 6, 9, 10. எக்ஸசைஸ் 1.3, க்வெஸ்சன் நம்பர் 6. யூசிங் த செட் சிம்பிள்ஸ் ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் த ஷேடட் ரீஜன் இன் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஃபுல்லாகவே செட் ஒய், பட் இந்த செட் ஒய் ஃபுல்லாகவே ஷேட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிமூவ் ஆகிருக்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட பார்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து செட் ஒய், பட் அதில் எக்ஸ் போர்ஷன்ஸ் ரிமூவ் ஆகிருக்கு, அப்போ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். அடுத்து செகண்ட் டயக்ராம், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு செட் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செட் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து கம்ப்ளீட்டாக ஷேட் ஆகலை, அதை விட்டு வெளியே ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு செட்டும் ஷேட் ஆகாத ரீஜியன் இல்லையா, அதனால் இதை வந்து நம்ம எக்ஸ் யூனியன் ஒய் அப்படின்னு சொல்லுவோம், ஷேட் ஆகாத ரீஜனை. பட் இதுக்கு ஆப்போசிட்டாக ஷேட் ஆகிருக்கு, அப்போ இதை வந்து ஹோல் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நமக்கு இந்த பார்ட் வந்து இந்த பார்ட் மட்டும் ஒய் மைனஸ் எக்ஸோ, அதேமாதிரி இந்த பார்ட் மட்டும் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இந்த ரெண்டு பார்ட் தான் ஷேட் ஆகிருக்கு, நடுவில் ஷேட் ஆகலை. அப்போ இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். இது நத்திங் பட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ எக்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு போடுவோம். எக்ஸ் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஒய். எக்ஸசைஸ் 1.3, க்வெஸ்சன் நம்பர் 7. லெட் ஏ அண்ட் பி பி டூ ஓவர்லாப்பிங் செட்ஸ் அண்ட் யூனிவர்சல் செட் பி யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கணும், இது வந்து ஒரு யூனிவர்சல் செட், இது உள்ளே வந்து நமக்கு ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு செட் இருக்குது, அது வந்து ஓவர்லாப்பிங் அப்படின்றனால நம்ம ரெண்டு இன்டர்செக்டிங் சர்க்கிள் இதை மாதிரி எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஓவர்லாப்பிங் செட்ஸ். இந்த இடத்துல நம்ம வந்து செட் ஏ அப்படின்னு எழுதணும், இது வந்து செட் பி, அதுக்கப்புறம் இது வந்து யூனிவர்சல் செட், இந்த வெளியே இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், நமக்கு வந்து ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ யூனியன் பி அப்படின்னும் போது நம்ம வந்து ஏ அண்ட் பி ரெண்டுத்தையும் ஷேட் பண்ணணும். ஸோ இந்த ரீஜன்ஸ், இந்த மூணு ரீஜன் வரும். அடுத்தது சப்டிவிஷன் 2, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னும் போது ஏ அண்ட் பிக்கு காமனாக இருக்கிற ரீஜன் மட்டும் ஷேட் பண்ணுவோம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஆல்ரெடி ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் இங்கே போட்டிருக்கோம், பட் இதில் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு ஹோல் டேஷ். அப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் டயக்ராமை யூஸ் பண்ணலாம். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பியில் எங்கெல்லாம் ஷேட் பண்ணியிருக்கோ அதை விட்டுட்டு மீதி ரீஜனை ஷேட் பண்ணணும். ஸோ இந்த ரீஜனை ஷேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவுட்டர் ரீஜியன், இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஃபோர்த்து சப்டிஷன் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ் அப்படின்னும்போது நம்ம முதல்ல பி மைனஸ் ஏ போடணும், அதுக்கப்புறம் பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ் போடணும். பி மைனஸ் ஏ அப்படின்னா பியிலருந்து ஏ எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம், அப்போ நமக்கு வெறும் இந்த பார்ட் மட்டும்தான் வரும். ஸோ ஏ எலிமெண்ட் இது, இதை போடக்கூடாது, இதை வந்து நம்ம இது ஃபுல், இது என்டையர் ஃபுல் சர்க்கிள் வந்து பி இல்லையா. ஸோ அதிலிருந்து நம்ம இந்த ஏ பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம், அதனால் இதுதான் பி மைனஸ் ஏ. இப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக ஷேட் பண்ணோம், இது இங்கே எங்கெல்லாம் ஷேடாக இருக்கோ அதை விட்டுட்டு மீதியை ஷேட் பண்ணால் அதுதான் பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ். அப்போ நம்ம இந்த ரீஜன் எடுத்துக்க மாட்டோம், இது எடுக்காமல் நம்ம மீதி பார்ட் மட்டும் ஷேட் பண்ணணும். ஸோ மீதி பார்ட் அப்படின்னா இந்த ரீஜன், இந்த ரீஜன் அண்ட் அவுட்டர் ரீஜன், இதெல்லாம் வரும். அடுத்த சப்டிவிஷன்
பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் ஃபைவ் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னும் போது நம்ம மூணு டயக்ராம் எடுக்கணும். ஒன்று வந்து ஏ டேஷ் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் பி டேஷ் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் அப்படின்னா ஏவை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணோம். நம்ம ஃபுல் ஏ சர்க்கிள் தனியாக தெரியணும். ஸோ இந்த ஃபுல் ஏவை தவிர மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ பி டேஷ் அப்படின்னா ஃபுல் பியை தவிர மீதி ரீஜனை ஷேட் பண்ணணும். இப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னா இது ரெண்டு இந்த ரெண்டு டயக்ராமுக்கும் நம்ம யூனியன் எடுக்கும்போது எங்கெல்லாம் ஷேடாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஷேட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க ரீஜன் மட்டும்தான் ரெண்டு டயக்ராமே ஷேட் ஆகலை. அதாவது இந்த மிடில் ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் மட்டும்தான் ரெண்டு டயக்ராம்லேயும் ஷேட் ஆகலை. அதனால் நம்ம அதை ரெண்டுத்த விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணோம். ஸோ இந்த ரீஜன் அண்ட் அவுட்டர் ரீஜன் ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் சிக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இப்போ இதுக்கு நம்ம ஒரே டயக்ராம் எடுத்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் டயக்ராமில் நமக்கு ஏ டேஷ் பி டேஷ் இருக்குது. ஸோ இந்த ஏ டேஷ் அண்ட் பி டேஷில் எங்கே காமனாக ஷேடாக இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணால் போதும். இப்போ அவுட்டர் ரீஜன் பார்த்திங்கன்னா காமனாக ஷேடாக இருக்குது, ஷேட் பண்ணியாச்சு. அது தவிர வேறு எதுவும் காமனாக ஷேட் ஆகலை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த இடத்துல ஷேடாக இருக்குது பட் இங்கே ஷேட் ஆகலை. அதே மாதிரி இது இங்கே ஷேடாக இருக்குது பட் இங்கே ஷேட் ஆகலை. நடுவில் இருக்கிறது ரெண்டு இடத்துலையுமே ஷேட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து இதெல்லாம் ஷேட் பண்ண முடியாது. காமனாக இருக்கிறது வெறும் அவுட் சைட் ஆஃப் ஏஎன்பி. ஸோ அதை நம்ம ஷேட் பண்ணியாச்சு. அடுத்த சப் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் டயக்ராமும் ஃபிஃப்த் டயக்ராம்லையும் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் டயக்ராம் இங்கே இருக்குது, ஃபிஃப்த் டயக்ராம் இங்கே இருக்குது. இதான் அதோட ஃபைனல் ரிசல்ட். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது பார்த்தீங்களா. மிடில் போர்ஷனில் ஷேட் ஆகலை, மீதியெல்லாம் ஷேட் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேர்ட் டயக்ராமும் ஃபிஃப்த் டயக்ராமும் சேமாக இருக்கிறனால இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் ஈக்குவல். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிடலாம், இந்த தேர்டும் இந்த ஃபிஃப்த்தும். ஸோ அப்போது லாஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து விச் இன் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதை தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்.